இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரா சகோதரிகளே அனைவருக்கும் அண்டவரா இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு நம்முடைய ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து ஆயிரம் ஆண்டு அரசாட்சி குறித்து அநேக பாடங்களை பல்வேறு கோணத்தில் நம்ம பார்த்துட்டுருக்கோம் இல்லையா அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வாரம் ராஜ்ஜியத்தினுடைய சத்தியங்கள் என்கிற தலைப்பில் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது விசேஷமாக அவருடைய கிறிஸ்துவைய ராஜ்யத்தில் நடக்க போகிற அநேக விசேஷங்களை நம்ம அற்புதங்களாகவும் தீர்க்க தரிசனங்களாகவும் பார்த்துட்டுருக்கிறோம் இல்லையா ஸோ அந்த அடிப்படையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது சூனேமியாடின் குமாரன் என்கிற ஒரு தலைப்பில் நம்ம வந்து ராஜ்யத்தின் சத்தியத்தில் ஒரு பாகத்தை குறித்து பார்க்கலாம் இப்போ இந்த பகுதி எங்கே வருதுன்னு சொல்லி கவனிக்கும்போது விசேஷமாக எலியாக எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பிறகு எலிசாவினுடைய ஊழியங்கள் நடந்துகிட்ருக்கு நம்ம ஏற்கனவே படிச்சுருக்க முடியா எலிசாவினுடைய ஊழியங்கள் அவர் பதினான்கு அற்புதங்களை அவருடைய நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவர் வந்து செய்திருக்கார் அந்த பதினான்கு அற்புதங்களில் நிறைய அற்புதங்கள் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா அந்த ஒரு ஆர்டரில் தான் இப்போ நம்ம அந்த ஒரு அற்புதத்தை குறித்து நம்ம பார்க்குறோம் இதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அற்புதம் இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் அவர் செய்த அற்புதங்களில் ஒரு முக்கியமான அற்புதத்தை அது அதாவது பாட்டிலேயே அங்கே வந்து எலிசா செய்து காமிக்கிறார் ஸோ அதுதான் ரொம்ப இந்த ச இந்த சப்ஜெக்டில் ஒரு சிறப்பு சரிங்களா ஸோ இது எங்கே ஸ்டார்ட் பண்ணுதுன்னு சொல்லி கவனிக்கும் போது ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலேருந்து முப்பத்தேழாம் வசனம் வரைக்கும் நாம் குறித்து கொள்ளலாம் ஆனால் ஃபுல்லாக இந்த வசனங்களை படிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு நேரமும் இல்லை அதுக்குரிய பொறுமையும் இல்லை ஆனால் அந்த ஒரு சாரம்சத்தை மட்டும் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு போகலாம் தேவைப்படும் போது அந்த வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கலாம் சரிங்களா இதில் நம்ம கவனிக்கும் போது ஒரு எலிசா ஒரு நாள் சூனேம்ங்கிற ஊருக்கு அவர் போகிறார் அங்கே அந்த ஊரில் ஒரு நல்ல கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவர் எலிசா தீர்க்க தரிசியை போஜனம் பண்ணுறதுக்கு சாப்பிட்றதுக்கு வேண்டிக்கிறாங்க அப்போ அதிலிருந்து கவனித்து பார்க்கும்போது எலிசா தீர்க்க தரிசி அந்த ஊருக்கு வரும்போதெல்லாம் அந்த ஸ்திரீ தன்னுடைய கணவன் இவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க அவரை பராமரிப்பாங்க அவங்க வீட்டில் வச்சு பராமரிப்பாங்க தன்னுடைய புருஷனிடத்துலையும் அங்கே பாருங்கள் தன் புருஷனை நோக்கி இதோ நம்மிடத்தில் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் ஒரு பரிசுத்தவான்னு நான் பார்க்குறேன் அதனால் இவருக்காகவே நம்ம வீட்டுக்கு மேல் மாடியில் ஒரு அறை கட்டி ஒரு கட்டில் எல்லாம் போட்டு அவருக்கு நம்ம பராமரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா எலிசாவுக்கென்றே ஒரு இடத்தை அங்கே ஆயத்தம் பண்ணி வைக்கிது அப்போது எலிசாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்புறம் ஒரு நாள் வந்து அங்கே அரை வீட்டில் இருக்கார் அப்போது தன்னுடைய வேலைக்காரன் கேஆசி இருக்கிறார் பாருங்க நாகமானின் ஏழு முழுக்கு சப்ஜெக்டை படித்தோம் இல்லையா அந்த கேஆசி தான் அந்த கேஆசி கூப்பிட்டு சூனியமையா சூனியாமையாள இங்கே கூட்டிட்டு வா என்று சொல்லும்போது இப்போ சூனாமையாள் அங்கே போகிறாங்க அப்போது எலிசா கேட்குறார் இதோ இப்படிப்பட்ட சகல கருணையோடு எங்களை நீ விசாரித்து வருகிறம்மா உனக்கு நான் என்ன செய்யணும் ராஜாவின் இடத்துலையாவது சேனாதிபதியின் இடத்துலையாவது ஏதாவது உனக்கு நான் செய்யணுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா அவர் சொன்ன பதில் கொஞ்சம் கவனிக்கும்போது பாருங்கள் கேஆசி அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேஆசி அவன் கேட்டதற்கு அவன் அவளுக்கு பிள்ளை இல்லை அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் அப்படின்னு சொல்லி அப்போது புரியுதுங்களா அப்போது இந்த அம்மா ஒரு கணம் பொருந்திய ஸ்திரீ ஆனால் என்ன இல்லையா குழந்தை இல்லை இவர் கூப்பிட்டு கேட்குற உனக்கு எதாவது என்ன செய்யணுமான்னு கேட்கும்போது அந்த கேஆசி அவன் கேட்டதுக்கு பாருங்கள் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி எங்கள் சொல்ல கேட்குறான் அப்பொழுது அங்கே அந்த அம்மாவை கூப்பிட்டு அந்த அம்மா வந்து வாசப்படி நிற்கிறாங்க அப்போ எலிசா கவனிக்க வாசிக்கலாம் பாருங்கள் ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான் இப்போ சில சந்தர்ப்பங்களை நம்ம அடிக்கடி படிக்கிறோம் இல்லையா நிறைய ஸ்திரிகள் இந்த மாதிரி குழந்தை இல்லாமல் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது அதே மாதிரி இந்த அம்மாவுக்கு ஒரு வாக்குத்தத்தம் மாதிரி கொடுக்குறார் ஒரு ரைட் டைம் வரும்போது உனக்கு ஒரு குழந்தை இருக்கும் அந்த அம்மா சொல்கிறாங்க நீங்கள் என்னங்க இப்படி சொல்கிறீங்க அபத்தம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை கட்டாயமாக நீ கர்ப்பம் தரித்து வந்து ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லும்போது பாருங்கள் அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னுடைய சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள் சரி ஒரு குமாரன் வந்துடுச்சு இப்போ அந்த பிள்ளை வளர்றான் அந்த பிள்ளை வளர்ந்து ஒரு நாள் பாருங்கள் அங்கே ஒரு அறுவடை நடந்துட்டுருக்கு பாருங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளும் கொஞ்சம் கவனிங்க அங்கே ஒரு அறுவடை நடந்துகிட்ருக்கு அப்போ அவன் தகவன் தகப்பன் நன்னைக்கு போயிருக்கும்போது திடீர்னு அவனுக்கு அவன் என்ன சொல்கிறான் அந்த பையன் தன் தகப்பனை பார்த்து என் தலை நோகுது என் தலை நோகுதுங்கிறான் தலைவலிக்குது தலைவலிக்குதுன்னு சொல்லி அப்படி சொல்கிறான் அப்பொழுது அவன் வேலைக்காரர் இவன் தாய் நேரத்தில் எடுத்து கொண்டு போய்விடுன்னு சொல்கிறாங்க இப்போ அந்த அம்மா கிட்ட எடுத்துகிட்டு போகிறான் அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த தாய் மடியில் போய் பாரு கொண்டு போது அவர் முச்சி நேரம் மத்தியான நேரம் மட்டும் அந்த தாய் மடியில் இருந்துட்டு திடீர்னு அந்த குழந்தை அவன் இறந்து போயிடான் இப்போ தான் குழந்தையே இல்லாமல் இருந்து ஒரு குழந்தை கிடச்சிது அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு உச்சி வேலையில் அந்த குழந்தை தலை நோகுது தலை நோன்னு சொல்லி அந்த குழந்தை இறந்து போயிடும் உடனே இப்போ பாருங்கள் அந்த அவள் போய் தேவனுடைய மனுஷனை கட்டில் மேல் வைத்தவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி இப்போ அந்த பையனை கொண்டு போய் எலிசா இருக்கக்கூடிய அந்த ரூம் இருக்கு இல்லையா அங்கே வந்து கதவை பூட்டி அங்கே போய் என்ன செய்கிறாங்க இப்போ ஆள் அனுப்புகிறாங்க பாருக்கள் நான்காம் அதிகாரம் இருபத்தி அஞ்சாம் கர்மேல் பருவத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனால் தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வரக்கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து இதோ இதோனியாள் வருகிறாள் சூனாமியால் நம்மளை பார்த்து வந்துட்டு இருக்கிறாங்க போய் என்ன வேணும்னு போய் கேளு அப்படின்னு சொல்லி கேயாசி கிட்ட போய் சொல்லும் போது அப்ப பாருங்க அப்பொழுது நான் என் நானத்தில் ஒரு குமாரனை வேண்டும் அதாவது நார்மலா நம்ம பேச்சு இப்போ எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு நான் கேட்டேன் பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்போ தான் சொல்ல வேண்டாம்னு சொல்லலையா ஆனால் ஒரு குழந்தை கிடைக்கும்னு சொன்னீங்க கிடச்சிது ஆனால் இப்போ அந்த குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா புலம்புது அப்போது எலிசா என்ன பண்ணுறார் தன்னுடைய ஊழியக்காரன் கேஆசிக்கிட்ட ஒரு தடியை கொடுத்து நீ இங்கே இந்த க தடியை கையில் எடுத்துகிட்டு போய் போகிறபோது வழியில் யார்கிட்டையும் என்ன பண்ணக்கூடாது எதையும் நீ கேட்டக்கூடாது அதே மாதிரி மற்றவங்களும் உங்கள்கிட்ட பேசிடக்கூடாது நீ போய் என்ன செய்ய யாருக்கும் மறுமொழி சொல்லாமல் போய் அந்த தடியை கொண்டு போய் அந்த பிள்ளையினுடைய முகத்து மேலே வெய்யே அப்படி தான் சொல்கிறார் அப்போது அந்த பிள்ளையினுடைய முகத்து மேலே கொண்டு போய் இப்போருங்க கேஆசி அவர்களுக்கு முன்னால் போய் என்ன பண்ணுறாராம் அந்த தடியை பிள்ளையினுடைய முகத்து மேலே வைக்கிறார் ஆனாலும் சத்தமும் இல்லை உணர்ச்சியும் இல்லை ஆகையால் அவன் திரும்பி வந்து பிள்ளை வெடிக்கவில்லைன்னு சொல்கிறான் இப்போது இதில் ஒரு சின்ன நுணுக்கம் கூட கவனிக்கலாம் இந்த கேஆர்சி பார்த்து என்ன சொல்கிறார் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார் நீ தடி எடுத்துகிட்டு போ ஆனால் போகிற வழியில் நீ என்ன பண்ணக்கூடாது யாருக்கிட்டையும் எதையை குறித்து இதை பேசிடக்கூடாதுங்கிறார் அப்போது அப்படி பேசாமல் போய் தடியை அந்த த அந்த தடியை வச்சுன்னா அந்த பிள்ளை பிழைச்சிக்குவான் அப்படின்னு தான் சொன்னார் ஆனால் இப்போ அந்த பிள்ளை பிழைக்கலை அப்போ என்ன புரிஞ்சுக்கலாம் எலிசா சொன்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது பாருங்கள் அதை வந்து கேஆர்சி ஃபாலோ பண்ணவே இல்லை தான் அங்கே ஒரு அற்புதம் நடக்கலை நல்லா புரிஞ்சுக்கலாம் அப்போது என்ன செய்கிறார் அடுத்தது கவனிங்க இப்போ எலிசா வந்து டைரெக்டாக அங்கே வீட்டுக்குள்ளே வந்தபோது அந்த பிள்ளை பிள்ளை வந்து கட்டிலின் மேல் அவன் செத்து கிடக்கிறான் எலிசா என்ன செய்கிறார் உள்ளே போய் தங்கள் இருவருக்கு பின்னாக கதவை பூட்டுறார் கதவை பூட்டி தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறார் பாருங்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து இப்போது அந்த பிள்ளை பிழைக்க போகுது பிழைக்கிறதுன்னா எப்படி வேணாலும் தேவன் வந்து அந்த அற்புதத்தை செய்யலாம் இப்போ எலிசா வந்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது இந்த குழந்தை எந்திரிக்கலாம் இல்லையா அந்த பையன் எந்திரிக்கலாம் இல்லையா ஆனால் அந்த மாதிரி அங்கே அற்புதம் நடக்கலை ஆனால் எப்படி நடக்குது இவர் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்துட்டு இவர் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி ஒன்று கொடுக்குறார் யாருக்குன்னா அந்த பையனுக்கு எப்படி பாருங்கள் வாசிக்கலாம் ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் முப்பத்தி நாலு அவசனம் கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகளை அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்து கொண்டான் பறவை ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு செயல்பாடா இருக்குது பாருங்க தன் வாய அந்த பையனுடைய வாய் மேலையும் தன் கண்ணு அவனுடைய கண்ணு மேலையும் அப்புறம் உள்ளங்கைகளை அவன் உள்ளங்கை மேலையும் மேலப்படியே குப்புறப்படுத்துட்டு அவன் என்ன செய்றான் அனல் உண்டாக்குறான் அப்பொழுது இந்த அப்போ பாருங்கள் திடீர்னு என்னாச்சு அந்த பிள்ளையின் உடல் அனல் கொண்டது ஸோ இது என்ன ஒரு வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்ல நம்ம நினைக்கலாம் இன்றைக்கு கூட சில ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க திடீர்னு எதோ மயக்கமாக உழுந்துட்டாங்கன்னா நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா அவங்க அந்த மூச்சு அந்த இது வெளியே வர்றதுக்கு அவங்க வாயோட வாய் வச்சு என்ன செய்வாங்கன்னா உறிஞ்சுவாங்க பார்த்துருக்கீங்களா இது ஒரு ட்ரீட்மெண்ட்டு அதே மாதிரி கை கால்களை எல்லாம் நல்லா தேய்ச்சி விடுவாங்க அப்போ அந்த ரத்த ஓட்டம் அனல் மூடுறதுக்காக என்ன செய்வாங்க அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொடுப்பாங்க இப்போ இதுவும் அதே மாதிரி தான் இருக்கிற மாதிரி தெரியுது ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரியே இப்போ மறுபடியும் ஒரு தடவை செய்து பார்க்குறாரு அப்புறம் மறுபடியும் பாருங்கள் அவன் எழுந்து வீட்டு லிங்கும் அங்கும் உலாவி திரும்பவும் திரும்பவும் கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்து இந்த அனல் மூட்டுற ஒரு வேலையை செய்கிறான் அப்போது அந்த பிள்ளை ஏழு தரம் தும்மி கண்களை திறந்தான் ஒரு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்த மாதிரி ஆனால் என்ன விசேஷம் ஆக்சுவலாக அந்த பையன் செத்து போயிட்டான் இப்போ நார்மலாக வந்து மற்ற ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு ஏதோ கீழே விழுந்துட்டாங்க ஒரு மூச்சு திணல் வந்துருச்சு அல்லது ஒரு மயக்கம் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க இன்னும் சாகலை அவங்க சாகிறதுக்கு முன்னாடியே அந்த ரத்த ஓட்டத்தையே அது கெயின் பண்ணுறதுக்கு அந்த மூச்சு வந்து அவங்க அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சில ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது வழக்கம் ஆனால் இங்கே அப்படி இல்லை இவன் செத்து போயிட்டான் அந்த பையன் புரியுதுங்களா இப்போ தேவன் நினச்சிருந்தான் எலிசாவை உரமாக நிற்க சொல்லி அவனை எந்திரிக்க சொல்லியிருக்கலாம் அல்லது எலிசா ஜெபம் பண்ணி கொண்டு போது அந்த பையன் எந்திரிச்சுருக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கலாம் ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு செயல்பாடை அங்கே எலிசா செய்கிறத கவனிக்கலாம் அந்த பையன் மேலேயே படுத்து ஏன் அப்படி படுக்கிறாருன்னா அவர் அவருடைய கண் வந்து அந்த பைய கண்ணோட படணும் அப்போ ஏதோ ஒரு அந்த அனல் மூட்டுவதற்கு பாருங்கள் ஒவ்வொரு பார்ட்ஸும் ரொம்ப முக்கியங்கிறார் அதே மாதிரி அவருடைய கை அந்த பையனுடைய கையில் படணும் புரியுதுங்களா அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் மாறேன் அங்கே கொடுத்து அனல் மூட்டும் போது அந்த பையன் என்ன செய்கிறான்னா உள்ளுக்குள்ளே அந்த ஆர்கன் எல்லாம் ஒர்க் பண்ணி தும்மி அவன் எந்திரிச்சு உட்கார்றான் ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா பழைய பாட்டிலேயே செத்தவன் உயிர் திழந்தான் இது புதிய பாட்டில் ரொம்ப ஈஸியாக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அற்புதங்களை நிறைய பார்க்குறோம் இல்லையா அதுக்கப்புறம் சீசர்கள் கூட சில அற்புதங்கள் செய்கிறாங்க ஆனால் பழைய பாட்டிலேயே கவனிச்சு பாருங்கள் எலிஷா விசேஷமாக எப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை இங்கே பாருங்க அந்த பையன் செத்தம் உயிரோடு எந்திரிக்கிறான் உடனே அப்பொழுது அவன் கேஆசி கூப்பிட்டு ஆளை அழைத்து கொண்டு வா என்று சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க இப்போ நீ உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ உன் பையன் பழச்சிக்கிட்டான் போ அப்படிங்கிறான் அப்போது அந்த அம்மா பாருங்க அவன் பாதத்திலே விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு போனாள் இதுதான் எலிசாவினுடைய பதினான்கு அற்புதங்களில் ஒரு முக்கியமான அற்புதம் அந்த சூனேம் ஊரலான அந்த ஒரு கணம் பொருந்திய ஸ்திரீயனுடைய மகனை உயிர்ப்பித்த ஒரு விதம் சரி இப்போது இந்த ஒரு அற்புதம் பாட்டு காலத்தில் எலிஷா தீர்க்க தரிசனுடைய காலத்தில் நடந்துருச்சு இப்போ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம் எலியா தீர்க்க தரிசி எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு பிறகு எலிஷாவினுடைய ஊழியம் நடக்குது அப்போ எலியா தீர்க்கு தரிசி எடுத்துக்கொள்ளப்படுறது எதற்குறிக்குது படிச்சிருக்கோம் இல்லையா அது வந்து அந்த திருச்சபையினுடைய உயிர்த்தெழுதல் இல்லையா இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்போ திருச்சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பிறகு வெரி நெக்ஸ்ட்டு என்ன கண்ணுக்கு தெரிகிற தான் அப்போ அந்த கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வர்றதுக்கு அந்த ஒரு காலப்பகுதியில் எலிசா செய்த ஒவ்வொரு அற்புதங்களுமே அந்த கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்தில் அவர் செய்ய போகிற அற்புதங்களுக்கு ஒரு நிழல் கொஞ்சம் முன்னே இருக்கலாம் கொஞ்சம் நடுவில் இருக்கலாம் கொஞ்சம் கூட இருக்கலாம் நல்லா பூர்ந்துக்கலாம் அப்போது எந்த இடத்துல வேணாலும் அந்த அற்புதம் நிகழலாம் ஆனால் அந்த அற்புதம் அங்கே நிகழும்ங்கிறதுக்கு ஒரு ஒரு நிழல் அங்கே கொடுக்குறார் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்போது இதே மாதிரி அவருடைய ராஜ்யத்தில் ஒரு கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க சோனிய முரள் அந்த கணம் பொருந்திய ஸ்திரீ மாதிரி அந்த ஸ்திரீக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு குழந்தை இல்லை அப்புறம் ஒரு குழந்த கிடச்சிது ஆனால் திடீர்னு அந்த குழந்த பார்த்திங்கன்னா என்ன ஆயிடுச்சு உச்சி வெயிலில் ஒரு அறுவடை நடக்கும்போது தலை நோகுது தலை நோகுதுன்னு சொல்லி அது இறந்து போச்சு உடனே இந்த அம்மா வந்து எலிசாவுக்கு எலிசாவை நாடி போகிறாங்க எலிசாவுடைய காலில் விழுகிற அளவுக்கு போயிடுறாங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கலாம் அப்படி போகும்போது அந்த குழந்தையை மறுபடியும் பித்து அந்த தாய் இடத்துல எலிசா கொடுக்குறாங்க இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அந்த சூனேம் ஊராளாகிய அந்த க அந்த கணம் பொருந்திய ஸ்திரீ யாருக்கு நிழலாக சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி கவனிக்கணும் இப்போது நம்ம தீர் நிறைய தீர்க்க தரிசனம் பார்த்துட்டோம் இல்லையா ஒரு ஸ்திரீ அப்படின்னாலே நம்ம அடிக்கடி நம்ம யார்தான் சொல்லுவோம் பைபிளில் ஒரு ஸ்திரீனாலே யார்தான் அது வந்து கற்புள்ள கண்ணிகை மனவாட்டி அப்படின்னலாம் சொல்லுவோம் அப்படின்னா இந்த கணம் பொருந்திய ஸ்திரீ வந்து ஒரு மனவாட்டியை குறிக்குமோ என்று சொல்லி நம்ம கவனிக்கும்போது கொஞ்சம் ஆழமாக சிந்துச்சிங்கன்னா அந்த இந்த சொல்லியிருக்கிற அந்த ஸ்திரீ மனவாட்டியை குறிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன் தெரியுங்களா இது அந்த பூமியில் வாழும்போதே கணம் பொருந்திய ஸ்திரீயாக இருக்குது ஆனால் சபை வந்து இந்த பூமியில் கணம் பொருந்திய ஸ்திரி மாதிரியாக இருக்கிறோம் நம்ம நம்முடைய அழைப்பை பற்றியே படிக்கிற மொழியா குருந்தியில் பலம் வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளையும் இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் தெரிந்து கொண்டார் ஸோ நம்முடைய அழைத்த அழைப்பில் தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள் நம்ம ரொம்ப 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 கீழான நிலைமையில் இருக்கிறோம் நம்ம கனம் பொருந்திய நிலைமையில் இல்லை நமக்கு கடைசியாக கிடைக்க போகிறது தான் கணம் அப்படின்னா இந்த ஸ்திரீ பொறுத்த வரைக்கும் அது திருச்சபைக்கு என்ன செய்யாது ஒத்து வராது இல்லையா திருச்சபைக்கு நிழலாக சொல்லிருக்க முடியாது அப்படின்னா இந்த உலகத்திலேயே கணம் பொருந்திய நிலைமையில் இருந்த ஒரு ஸ்திரீ மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் திருச்சபை ஏன் அது ஒரு ஸ்திரீ கூப்பிட்டு சொல்லியிருக்கு ஏசு கிறிஸ்து மணவாளன் கிறிஸ்து மணவாளன் அவருக்கு பின்னாடி போறவங்க சபை அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி யாரெல்லாம் கீழ்படுகிறதுக்காக தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே ஒரு ஸ்திரீ கூப்பிட்டு தான் பேசுறார் ஏன்னா கிறிஸ்து மணவாளன் தானே அப்போ திருச்சபையை தவிர இயேசு கிறிஸ்து பின்னாடி அவருக்கு அவர் சொல்றபடி கேட்கறதுக்காகவே தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ போன்ற ஒரு வகுப்பார் அதே சமயத்தில் இந்த பூமியில் கனம் நிறைந்த ஒரு வகுப்பாராக இருந்தவங்க யாரு இப்போ நீங்க சொல்லலாம் யாரா இருக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் புரியுதுங்களா அந்த இஸ்ரேல் ஜனங்கள் தான் அந்த கனம் பொருந்திய ஸ்திரீ புரியுதா ஓகே அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த ஸ்திரீன்னு ஏதாவது தேவன் பேர் வச்சிருக்காரா என்று சொல்லி கவனிக்கும் போது இஸ்ரேல் ஜனங்களையும் தேவன் ஸ்திரீன்னு தான் சொல்றான் வாசிக்கலாம் பாருங்க புலம்பல் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் எருசலேம் மிகுதியாய் பாவம் செய்தால் ஆதலால் தூர ஸ்திரீயை போலாம் இஸ்ரேல் ஜனங்களையும் ஒரு ஸ்திரீக்குத்தான ஒப்பிட்ட கூப்பிடாரு பாருங்க எருசலே மிகுதியாய் பாவம் செய்தாள் அடுத்தது இரேமியா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் நான்காம் அவசரத்தில் இஸ்ரேல் என்னும் கன்னிகையே மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் இது ஒரு தீர்க்க தரிசனம் அப்போ ஏற்கனவே நீ இடிஞ்சு போயிருக்க மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் நீ மறுபடியும் மேல வாத்தியத்தோடும் மாடல் செய்கிறவர்களின் கழிப்போடும் கூட்டத்தோடும் புறப்படுவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் தான் அப்போது இஸ்ரேல் ஜனங்கள் இந்த பூமியில் வாழ்ந்தபோது உலக ஜனங்களிலும் மேலான ஒரு நிலைமையில் இருந்தான் பூச்சக்கரத்து குடிகளில் எல்லாரும் சொல்கிறார் இல்லையா உன்னை மாத்திரம் நான் தெரிந்து கொண்டேன் நீ சகல ஜனங்களிலும் தொடர்ச்சியான ஜனங்களுங்கிறதுக்காக அல்ல நீங்க சகல ஜனங்களும் கொஞ்சமாக இருந்தீங்க நீங்க ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் யாத்திராகவும் பத்தொம்பது அஞ்சு படிச்சிருக்கோம் இல்லையா நான் சொல்றபடி மட்டும் நீங்கள் கேட்டு நடந்தீங்கன்னா நீங்கள் தான் எனக்கு சொந்த சம்பத்து எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமா இருக்கிறீர்கள் அப்படின்னா மற்றவங்களும் அசுத்தமாக இருந்தவங்க அப்போ இவங்க பரிசுத்தம்னா அசுத்தமான ஜனங்கள் கொஞ்சம் மேலே கணம் அதான் ரோமர் ஒன்பதாம் அதிகாரத்தில் பவுல் இஸ்ரேல் ஜனங்களை குறித்து எழுதும் போது அவர் இஸ்ரேலரே வாக்கு உடன்படிக்கைகளும் தேவாராதனைகளும் அப்புறம் இன்னும் ஆசீர்வாதங்களை குறித்து சொல்கிறார் எல்லாமே அவர்களுடையது பிதாக்களும் அவருடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவர்கள் மத்தியில் பிறந்தாரே அதுதாங்க கணம் கணம் பொருந்திய ஸ்திரீ ரொம்ப நாளா ரொம்ப நாளா இல்லையா யாக்கோபையினுடைய மரணத்துக்கு பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து நிறைய காரியங்கள் அவர்கள் மத்தியில் செய்கிற வரைக்கும் தேவன் அவர்களை தொடர்ந்து அவர்கள் பாவத்தில் இருந்தாலும் ஆனால் கணம் பொருந்திய நிலமையில் தாங்க தேவன் வச்சிருந்தார் சரியா ரைட்ஸ் ஆனால் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு இவ்வளவு கணம் இவ்வளவு மகிமை இவ்வளவு காரியங்கள் இருந்தால் கூட கவனிங்க அந்த ஸ்திரீக்கு எப்படி ஒரு குழந்தை இல்லையோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லாமல் இருந்தது புரியுதுங்களா அப்போது ரொம்ப நாள் அந்த அம்மாவுக்கு என்ன இல்லை ஒரு குழந்தை இல்லை நல்லா புரிஞ்சுக்கலாம் இப்போவே கல்யாணம் ஆகுது ஒரு குழந்தை பிறக்குது குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் அந்த குழந்தையை பெற்றோர்கள் வளர்த்துறாங்க இல்லையா அந்த குழந்தையாக இருக்கும்போது அதையே குழந்தையை நினச்சி அதுக்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த குழந்தைய நல்லா வளர்த்துவாங்க ஒரு குறிப்பிட்ட லெவல் மேலே போனோடனே அந்த குழந்தைகிட்டிருந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் தாய் தகப்பனுக்கு என்ன எதிர்பார்ப்பு எதிர்காலத்தில் இவன் தான் நமக்கு கஞ்சி ஊற்றுவான் அப்படின்னு சொல் சொல்கிறாங்க இல்லையா பேச்சு வழக்கில் இவன் தான் நமக்கு கஞ்சி ஊற்றுவான் கஞ்சி கூட ஊற்ற மாட்டாங்க இப்போ அந்த மாதிரிதான் இன்னிக்கிருக்கு அப்போ எதிர்காலத்தில் இந்த பையன் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மை செய்வான் அந்த எதிர்கால நம்பிக்கை தான் அவர்கள் முன்னால் குழந்தையாக நிற்குது புரியுதுங்களா அதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதர சொல்லி இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக இருந்தால் கூட எதிர்காலத்தில் அவங்களுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு எந்த விதமான நம்பிக்கையுமே இல்லாமல் இருந்தது புரியுதுன்னா அந்த நம்பிக்கை இல்லாமல் இருந்த நிலைமை எப்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த எதிர்கால நம்பிக்கைக்கு அடையாளமாக இருக்கிற ஒரு குழந்தை இல்லை அப்போ அவங்களுக்கு அந்த குழந்தையே இல்லாத ஒரு நிலமையில் இருந்த மாதிரி அவர்களுடைய நம்பிக்கையற்றவர்களாக அங்கே இருந்தாங்க அப்படி இருக்கும்போது பாரு எலிசா என்ன சொன்னார் உனக்கு ஒரு உப்பவ கால திட்டத்தில் ஒரு குழந்தை பிறக்கும்னு சொன்னார் இல்லையா அதே மாதிரி அவர்களுக்கு நம்பிக்கையாக ஒரு குழந்தை அங்கே பிறந்தது நமக்கு நல்லா புரியும் இல்லையா கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார் நல்ல வசனம் பிடிச்சிருக்கோம் இல்லையா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகை அந்த முதல் வருகையில் விசேஷமாக இஸ்ரேல் ஜனங்க மத்தியில் அவர் வந்து பிறக்கும் போதே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்திருக்க வேணும் ஒரு சிலருக்கு அந்த நம்பிக்கை வந்துச்சு அதனால தான் இஸ்ரேல் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மகிமையின் நம்பிக்கையாக இருப்பதே அந்த ரகசியம் நல்லா பின்னாடி நிருபங்களை நம்ம பார்க்குறோம் அப்போது அந்த நம்பிக்கை வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ அந்த நம்பிக்கை அந்த குழந்த பிறந்த விஷயம் ஆனால் என்ன நடந்தது அந்த குழந்த பிறந்த கொஞ்ச நாள்லேயே அந்த குழந்தை செத்து போச்சு அது எப்போ அங்கே ஒரு அறுவடை நடந்துட்டு இருந்தது அந்த க நேரம் படிச்சோம் இல்லையா அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்போது அங்கே என்ன அறுவடை நடந்தது முதல் வருகிலும் படிக்கிறோம் இல்லையா அதே தானே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவர் ஓமைகளாக சொல்றார் விதை விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான் படித்தோம் இல்லையா அப்போ அந்த நான்கு நிலங்கள் அதில் நம்ம கவனிக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய முக்கியமான விஷயம் விதைச்சவர் கிறிஸ்து விதைச்சது தேவனுடைய வசனம் அந்த நிலம் அன்னைக்கு இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் அப்போ அந்த இஸ்ரேல் ஜனங்க மத்தியில் ஒரு முதல் அறுவடை நடந்து கொண்டிருந்தது கிறிஸ்து வந்து அந்த அறுவடையை பண்ணிகிட்டுருக்கார் அப்படி போதே அந்த மகன் அங்கே இறந்து போன மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்னு என்னாச்சு அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய நம்பிக்கை என்ன ஆயிடுச்சுன்னா அது அந்த அந்த கிறிஸ்துடைய மரணத்தை மரணத்தோடு அந்த நம்பிக்கை போயிடுச்சு அப்போ எதை குறிக்குதுன்னா அந்த குழந்த செத்து போன மாதிரி ஆண்டவர் இயேசு இயேசுகத்துடைய மரணத்துக்கு பிறகு அந்த குழந்தை இறந்து போன மாதிரி அவங்களுடைய நம்பிக்கை அவங்க இருந்த அற்று போயிடுச்சு புரியுதுங்களா எப்படி அந்த அம்மா தவிக்கிறது இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரே நம்பிக்கை கிறிஸ்து தான் அந்த நம்பிக்கையும் பின்னாயிடுச்சுன்னா அவங்கள விட்டு போயிடுச்சு எப்போது சரியாக அங்கே ஒரு அறுவடை நடந்துட்டு இருக்கு தான் அந்த வசனம் படித்தோம் அறுப்பு காலத்திலே அந்த பையன் போய் தலை நோகுது தலை நோகுதுங்கிறான் அப்படின்னா புரியுதுங்களா அப்போ ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவ முதல் வருகையில் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் அவர் வந்து செஞ்ச வேலை அவருடைய வசனங்கள் எல்லாமே அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தலைவலியாக இருந்தது தான் ஏற்றுக்க முடியல புரியுதுன்னா ரொம்ப தலை நோகுது தலை நோகுதுங்கிற இவர் பேசுறதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல என்று சொல்லி தலை நோகுது தலை நோகுதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அது மட்டும் இல்லை அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு பிரதான கண்மலை ஆனால் என்ன ஆகிட்டார் வாசிக்கலாம் ஒன்று பேர் ரெண்டாம் அதிகாரம் ஏழாவசனம் ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலை விலையேற பெற்றது கீழ்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கு ஏதுவான கல்லும் இடறுதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலை விழுதலுக்கு ஏதுவான கண்மலையுமாயிற்று ஆயிற்று என்ன ஆயிடுச்சு அண்டவர் இயேசுக்குத்துடைய வசனங்களே அல்லது அவரே அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன ஆயிட்டார் பார்த்திங்கன்னா ஒரு இடர்தரின் கண்மலை ஆயிட்டார் அதனால அவர் சொன்ன வசனங்கள் அவங்க தவறான சிந்தையில் இருந்ததுனால அவங்க ஏற்றுக்கொள்ள முடியல எப்படி அந்த குழந்தை தலை நோகுது தலை நோகுதுன்னு சொல்கிற மாதிரி அவர்களுக்கு தலைவலி ஆயிடுச்சு நம்ம கூட சொல்கிற முடியும் இவர் வந்தாலே நமக்கு தலைவலி தாங்க அவர் பேசினாலே எனக்கு தலைவலி வந்துடும் அந்த மாதிரி இல்லையா ஸோ அப்போ பாருங்கள் கவனிக்கலாம் அப்போது அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய நம்பிக்கை ஆண்டவருடைய மரணத்துக்கு பின்னாலே கவுனிச்சு பாருங்கள் நம்ம ஏற்கனவே நிறைய சப்ஜெக்ட் படிச்சுட்டோம் அந்த ரெண்டாயிரம் வருஷங்களா இஸ்ரேல் ஜனங்கள் எந்த நம்பிக்கையும் இல்லாமல் புரஜாதிகளத்தில் சிதறடிக்கப்பட்டு மிக மிக மோசமான நிலைமையில் இருந்தார்கள் படிச்சிருக்கிறோமா இல்லையா படிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த நம்பிக்கை மறுபடியும் அவங்களுக்கு திரும்ப வராதா அந்த குழந்தை மறுபடியும் உயிர் தெழும்பாதாங்கிற ஒரு சூழ்நிலை அப்போ இந்த தாய் என்ன செய்து அந்த குழந்தைய எடுத்துகிட்டு புரிதா எங்கே போகுது எலிசாவை கூப்பிட்றாரு கூப்பிட்டு அந்த குழந்தை எப்படியாவது நீங்கள் காப்பாத்துங்கிற கண்டிஷனில் அதுதான் இப்போ அந்த அந்த சீனுக்கு இப்போ நம்ம வரப்போறோம் அன்புக்குரிய சகோதர சரோல் என்னன்னு கவனிச்சுன்னா இதே இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு நம்பிக்கையற்ற நிலைமைக்குள்ளே அவங்க போனதுக்கப்புறம் ரெண்டாயிரம் வருஷமா ரொம்ப மோசமான நிலைமையில் தான் இருந்தாங்க இதை நம்ம எங்கே படிக்கிறோம் இசைக்கேள் தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம் இஸ்ரேல் தீர்க்கு தரிசன புஸ்தகம் இஸ்ரேல் தீர்க்கு தரிசனைய தீர்க்கு தரிசனத்தில் படிச்சிருக்கோம் இல்லையா உலர்ந்த எலும்புகள் ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் கொண்டு போய் இசை கையில் காட்டுறார் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு அங்கே இறந்து போனவருடைய எலும்புகள் தனித்தனியாக பிரிஞ்சு உலர்ந்து போச்சு இந்த எலும்புகள் உயிரடையுமா ஒரு பெரிய தீர்க்கு தரிசனம் படித்தோம் இல்லையா அவர் தீர்க்கு தரிசனம் சொல்லி கொண்டிருக்கும் போதே எலும்புகளெல்லாம் ஒன்று சேருது அப்புறம் நரம்புகள் ஒன்று சேருது அப்புறம் தோலில் மூடுது அப்போ அந்த ஜனங்கள்லாம் எந்திரிச்சு அப்படி சேனையாக நிற்கிறாங்க அப்போ அவங்க சொல்கிற வார்த்தையை கொஞ்சம் கவனிக்கலாம் பாருங்கள் இசைக்கேல் முப்பத்தேழாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் அப்பொழுது அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனை இந்த எழும்புகள் இஸ்ரேல் வம்சத்தார் அனைவரும் இவர்கள் இஸ்ரேல் வம்சத்தார் அனைவருமே இதோ அவர்கள் எங்கள் எழும்புகள் உலர்ந்து போயிற்று எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று எங்கள் எழும்புகள் உலர்ந்து போயிற்று எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று அதுதாங்க அந்த குழந்தை செத்து போன கண்டிஷன் ரெண்டாயிரம் வருஷமா செத்து போன கண்டிஷனில் தான் இருந்தாங்க அவங்க நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு ஏன் அப்படி ஏன் அந்த நம்பிக்கை போச்சு அந்த நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கிற கிறிஸ்து பழைய பாட்டிலேயே தீர்க்க தரிசிகள் மூலம் பேசினார் வசனங்களாக புதிய ஏற்பாட்டில் நேரடியாக பேசினார் எவ்வளவோ மகத்துவங்கள் அவங்களுக்கு கொடுத்தார் ஆனால் அவங்க என்ன பண்ணினாங்கன்னு படிக்கிறோம் என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன் எழுதி கொடுத்தேன் வசனங்களா தீர்க்க தரிசனங்களா அதனால தான் அவங்களுக்கு அந்த நியாயப்பிரமாணம் எழுதித்தானே கொடுத்தார் அப்போ எழுதி கொடுத்தேன் அதை அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அந்நிய காரியமாக எண்ணினார்கள் சம்பந்தமே இல்லாத மாதிரி இல்லையா இன்றைக்கும் சில கேரக்டரை பற்றி தேவன் நம்மகிட்ட சொல்லி இதை இந்த கேரக்டராக நீங்கள் மாறுங்கன்னு சொல்லும்போது அந்த கேரக்டராக மாறாத ஒரு சுயநலம் ஒரு மேட்டியம் நம்ம கொடுச்சுன்னா அந்த வசனமே நமக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் தெரியும் புரிதுங்களா உண்மையாலுமே அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு அது உயிர் மாதிரி தெரியும் இது இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த ஒரு உணர்வே இல்லாமல் போச்சு அதனால தானே படிக்கிறோம் வேதத்தை அவர்கள் தேவன் அவங்களுக்கு காட்டும் போது முகத்திற்கு பதிலாக எதை காமிச்சாங்கன்னு படித்தோம் முதுக காமிச்சாங்க அதனால் தேவன் என்ன பண்ணிட்டார் அவங்களுடைய நம்பிக்கையின்மையை ஒரு விளக்கமாக தீர்க்கு தரிசனத்தில் சொல்லும்போது ஓசியா ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடு தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன் தங்கள் ஆபத்திலே என்னை கருத்தாய் தேடுவார்கள் கவனிங்க கருத்தாய் நம்ம எப்படி குழந்தை எடுத்துட்டு அப்படியே போய் எங்கடா எலிசா தீர்க்கு தரிசிருக்கிறார் அந்த மாதிரி இவர்கள் கருத்தாய் தேடுவார்கள் அப்போ நமக்கு என்ன புரியுது அந்த குழந்தை உயிர் வரப்போகுதுங்கிற போதே ஒரு நன்மை நடக்கப்போகுது இதைத்தான் எஸ்ஐக்கெல் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் நம்ம படித்தோம் இல்லையா உலர்ந்த எலும்புகள் இதுக்கெல்லாம் உயிர் அடைமான்னு கேட்குறார் அப்போ எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் ஒவ்வொன்றா சேர்ந்து நரம்புகள் அப்புறம் தோல் கடைசியில் என்ன வந்துச்சு அதுக்குள்ளே அந்த ஆவி வந்ததா இல்லையா பாருங்கள் வாசிக்கலாம் பாருங்கள் எஸ்ஐக்கெல் முப்பத்தி ஏழு நாலு நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் உலர்ந்த எலும்புகளை கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேளுங்க கர்த்தராகி ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க செய்வேன் நீங்கள் உயிரடைவீர்கள் மறுபடியும் இஸ்ரேல் ஜனங்களுடைய நம்பிக்கை திரும்பவும் வரப்போதான் அதை முதலே தீர்க்கு தரிசனத்துல சொல்லிட்டார் நீங்கள் உயிரடைவீர்கள் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க செய்வேன் எப்படி தெரியுங்களா அதுதான் ஆச்சரியம் இப்போ அது அது நடந்து கொண்டிருக்கிற சம்பவம் தான் இந்த சம்பவங்கள் ஊர்ஜிதமா நடந்து கொண்டிருப்பதற்கு என்பதற்கு அடையாளம் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டாவது வருஷத்திலிருந்து தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் கவனிக்கல இன்னைக்கு வரைக்கும் தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக தொடர்ந்து தங்களுடைய சொந்த நாட்டுக்கு போயிட்டுருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னால் இந்த பூமியில் அவங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமான கஷ்டங்கள் இதுக்கெல்லாம் நிறைய தீர்க்க தரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஆனால் இது எப்படி திரும்பி கொண்டு வர போகிறார் என்று கவனிக்கும்போது ஏசையா முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் பார் வாசிக்கலாம் சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள் இனி நீ அழுது கொண்டிராய் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி பாத்தீங்களா என்ன சொல்ற நீ அழுது கொண்டிருக்க மாட்டேன் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு நான் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் அப்போ எப்படி அந்த சுனேம் அந்த அம்மா கணம் பொருந்திய ஸ்திரி அந்த குழந்தைய கையில் வச்சுட்டு அழுகுது எப்படியாவது நன்மை செய்யுங்க புரிஞ்சுங்களா நம்ம என்ன கேட்க தெரியுமா நான் குழந்தை வேணும் கேட்டேனா நீங்கள் தானே சொன்னீங்க அப்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு நன்மை வேணும்னு அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே மகிமை நம்பிக்கையாக கொடுத்தார் ஆனால் அதை அசட்டை பண்ணிட்டாங்க அந்த நம்பிக்கை இழந்து போயிட்டாங்க அதனால தான் ரெண்டாயிரம் வருஷம் அவ்வளோ கஷ்டம் சரி அப்படின்னா அந்த குழந்தை மீட்டுக்குமா கட்டாயமாக மீட்டு உயிரிழந்து வரும் அந்த நம்பிக்கை திரும்ப அவங்களுக்கு கிடைக்கும் திரும்பவும் இஸ்ரேல் ஜனங்கள் கூட்டி சேர்க்கப்படுவார்கள் அவர்களுடைய உணர்வுகளுக்கு ஒரு உயிர் வரும் இது எப்போ போகுது தெளிவாக நம்ம பல தீர்க்கு தரிசனங்களை படிச்சுக்கிறோம் ஓசியா தீர்க்கு தரிசன புஸ்தகம் ஆறாம் தேதி படிக்கிறோம் இல்லையா கர்த்தரிடத்தில் திரும்பவும் திரும்புவோம் வாருங்கள் நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் அடுத்த வசனம் பாருங்கள் நம்ம படி அடிக்கடி படிக்கிற வசனம் ரெண்டு நாளைக்கு பின்பு உயிர்ப்பிப்பார் மூன்றாம் நாளில் நம்மை எழுப்புவார் தேவனுடைய ராஜ்யம் இப்போ நம்ம எத்தனாம் நாள் இருக்கோம் கிறிஸ்து முதல் வருகையில் வந்துட்டு போய் ரெண்டாயிரம் வருஷம் முடிஞ்சது நீங்கள் சாதாரண காலக்கணக்கு எடுத்துக்கிட்டீங்கனாலே ரெண்டாயிரம் வருஷம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முடிஞ்சு இருபது வந்தாச்சு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபது உட்காந்துருக்கோம் ஆக்சுவலாக நம்ம எத்தனாவது நாள் உட்காந்துருக்கிறோம் மூன்றாம் நாள் அப்போ மூன்றாம் நாள்ங்கிறது அவருடைய ராஜ்யத்தினுடைய ஆரம்பம் இல்லையா ரெண்டு பாகம் பார்க்குறோம் கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் கண்ணுக்கு தெரியாத ராஜ்யம் விசிபிள் கிங்டம் இன்விசிபிள் கிங்டம் இப்போ நம்ம இருந்து கொண்டிருக்கிற பகுதி ஒரு நிலத்தில் புதஞ்ச வேதம் மாதிரி ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் இல்லையா பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதஞ்ச வெதம் மாதிரி அது வரும் வெளியே வரும் உள்ள இருக்கு உள்ள இருக்கு ராஜ்யம் உள்ள இருக்கு புரியுதுன்னா அது எப்போ வெளியே வரும் லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் செலக்ட் ஆகினா வெளியே வந்துடும் ஆனாலும் இப்போ நம்ம மூன்றாம் நாளுக்குள்ளதாக இருக்கிறோம் அந்த ராஜ்யத்துக்குள்ளதாக இருக்கிறோம் இப்போ என்ன சொல்கிறார் ரெண்டு நாளைக்கு பின்பு நம்மளை உயிர்ப்பிப்பார் மூன்றாம் நாளில் நம்மை எழுப்புவார் நாம் அவருடைய சமூகத்திலே பிழைத்திருப்போம் அப்போ ஏற்கனவே ஆண்டவர் வந்து இஸ்ரேல் ஜனக மத்தியில் ஒரு தீர்கத தரிசனம் சொன்னார் மத்தேயு இருபத்தி மூணு முப்பத்தேழு படிக்கிறோம் இல்லையா கர்த்தருடைய நான் எவ்வளவோ துறை முறை உங்களை கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து கொள்ள ஒண்ணுமாய் நான் சேர்த்துக்கொள்ள மனசா இருந்தேன் உங்களுக்கு மனசில்லாமல் போச்சு அதனால் இதோ உங்கள் வீடு விடப்படும் அதுதான் அந்த கைவிட்ட நிலைமை நம்பிக்கை போன நிலைமை கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவரை நீங்கள் என்ன சொல்கிற வரைக்கும் என்னை பார்க்க மாட்டீங்கன்னா பார்க்க மாட்டிங்கன்னா பார்க்கறதுன்னு என்ன கண்ணு திறந்தாதான பார்க்க முடியும் அப்போ கண்கள் மூடப்படும் கண்கள் மூடப்படும் என்னை உங்கள் பேச மாட்டீங்க உங்கள் வாய் மூடப்படும் உங்கள் கை மூடப்படும் என்ன சொல்லப்போனால் முடக்கப்படும் அந்த மாதிரி ரெண்டாயிரம் வருஷமா அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாங்க இப்போ ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு சொல்றார் ரெண்டு நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார் மூன்றாம் நாளில் எழுப்பார் அப்படின்னா எக்ஸாக்டா அந்த குழந்தையை உயிர் பெற செய்தது யார் கவனிங்க அந்த குழந்தையை உயிர் பெற செய்தது யாருங்க யாரு எலிசா எலிசானாலே புரியுதா தானே அர்த்தம் இல்லையா அப்போ நமக்கு ஒரே ரட்சகர் யார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்போ கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்தில் எலிசா செய்யக்கூடிய எல்லா அற்புதங்களுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்ய போகிற அற்புதங்களுக்கு ஒரு நிழல் இப்போ ரெண்டாம் வருகையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரார் வரும்போது கவனிய அவருக்கு ஒரு வேலைக்காரர் இருக்கார் கேஆர்சி இந்த கேஆசி குறித்து ஏற்கனவே படித்தோம் இல்லையா என்ன படித்தோம் சொல்லுங்க பார்க்கலாம் நாகமான் ஏழு முழுக்கு நாகமான் அவ்வளோ பெரிய குஷ்டத்திலிருந்து குணமாயிட்டார் நிறைய காணிக்க கொடுக்கிறார் எலிசாவுக்கு எலிசா என்ன சொல்லாம் வேண்டாம் நீ திரும்பி போ உடனே சந்தோஷத்தோடு நாகமான் திரும்பிப்போம் போது பண ஆசை பொருள் ஆசை வருது யாருக்கு எலிசாவினுடைய வேலைக்காரன் கேஆசிக்கு போய் கேட்குறார் என் எஜமான் வாங்கிட்டு வர சொன்னார் மறுபடியும் சந்தோஷத்தோடு கொடுத்து அனுப்புகிறார் அப்போ எலிசா கேட்கிறார் கே யாசி பார்த்து படிச்சிருக்கீங்களா அவங்கிட்ட நீ அந்த உடைமைகள் வாங்கும்போது என் மனம் உன்னோடே செல்லவில்லையா அப்படின்னு என்ன அர்த்தம் என்னோட நீ மனசு ஒத்துப்போ இல்லையா கவனிக்கலாம் அன்புக்குரிய சகோதரர் சர் இப்பவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரெண்டாம் வருகளை வரும்போதும் இயேசு கிறிஸ்துடைய மனசோட ஒத்து போகாத சில கேயாசிகள் உண்டு ஒத்து போறவங்க திருச்சபை ஒத்து போகாதவங்க திரள் கூட்டமா இருப்பாங்க ஏன்னா இருப்பாங்க வேலைக்காரா இருப்பாங்க ஆனா அவர்களால் ஒண்ணுமே பண்ண முடியாததுக்கு அடையாளம் தான் என்ன செய்யறார் தடி எடுத்துட்டு போய் அந்த பிள்ளையினுடைய முகத்தில் நீ வெய்யி அப்படின்னு சொன்னார் அப்ப என்ன அர்த்தம் வச்சா பொழைச்சுக்கணும் தானே அர்த்தம் ஆனால் இவனுக்கு இருந்த அந்த ஒரு பாருங்க அந்த பண ஆசை பொருளாசை ஒன்று இன்னொன்று அங்கே அங்கே எலிசா சொன்னதை கரெக்டாகவே செய்யலை பாருங்கள் செய்யாதனால தான் அங்கே அங்கே ஒரு விஷயம் நடக்கலை அவர் என்ன சொன்னார் போகிற வழியில் நீ உன்னை பிரபகண்டா பண்ணாதே யார்கிட்டையும் பேசாத இன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான் அப்போ இன்னைக்கு ஆண்டவர் ஏசு கிறிஸ்து ஒரு சில ஊழியக்காரர்களுக்கு என்ன சொல்கிறார் நான் சொல்கிறத மட்டும் கேளுங்கிறேன் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அவர் சொல்கிறத கேட்கறது தங்களை பூஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் செய்கிறாங்க புரியுதுங்களா ஆனால் அவங்க கையில் என்ன இருக்குது தடி தேவன் கொடுத்துருக்கார் நம்ம கேட்கணுமே படிச்சோம் இல்லையா கோளும் தடியும் என்னை தேற்றும் ஒரு கோல் பரிசுத்தாவி இன்னொரு கோல் வசனம் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காருன்னா அந்த ஊழியக்காரர்களுக்கு வசனம் இருக்குது பரிசுத்தாவி இல்லை பரிசுத்தாவி திருச்சபைக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்துவார்கள் திரள் கூட்டத்து கையில் தடி இருக்கும் வசனம் இருக்கும் ஆனா இவர்களால எந்த ஒரு நன்மையும் செய்ய முடியாது புரியுதுங்களா அங்க எப்படி கேயாசி இதே மாதிரி தான் கேயாசிகள் உண்டு அவர்கள் இயேசு கிறிஸ்து எண்ணத்தோடு ஒத்து போக மாட்டாங்க ஆனா அவர்கிட்ட தான் வேலை செய்கிறேன்னு சொல்லுவாங்க அவருடைய வசனத்தை தான் பேசுவாங்க எல்லாம் செய்வாங்க ஆனா இவர்களால ஒரு மிகப்பெரிய ஒரு உயிர் பெறக்கூடிய வேலையை அவங்களால செய்ய முடியாது யார் தெரியுமா இன்னைக்கு சபை மத்தியில் நிறைய திரள் கூட்ட வகுப்பார் கேஆசிகளை போல புரிதா சரி அப்படின்னா ஏசு கிறிஸ்து அதாவது எலிசா என்ன செய்கிறார் தெரியுங்களா முதல்ல உள்ளே வர்றாரு உள்ளே வந்தோன்னே இந்த இஸ்ரேல் என்கிற இந்த குழந்தை நம்பிக்கையை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஃபஸ்ட்டு வீட்டை போட்ட சொல்கிறார் பூட்டிய வீடு அப்படின்னா புரிதான் அவர் வீட்டுக்குள்ளே உள்ள பூட்டிட்டா உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது இல்லையா அதே மாதிரிதான் அன்புக்குரிய சகோதர சரோழி யாருக்கும் தெரியாத ஒரு வேலையை ஆண்டவர் ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் செய்ய போகிறார் புரியுதுங்களா அப்படின்னா இந்த கேஆசு யாரை குறிக்குது என்று சொல்லி கவனிக்கும்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய தவறான போதகர்கள் போதகர்கள் நான் சொல்கிறது கிறிஸ்தவ மண்டலத்தின் போதகர்கள் அல்ல சத்தியத்தில் கிறிஸ்துவோட இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற போதகர்கள் தேர்ட்டியை கையில் வச்சிருக்கிறவங்க ஆனால் அவர் சொல்ல இன்ஸ்ட்ரக்ஷனை மதிக்காதவர்கள் இவர்களால் ஒன்றும் பண்ண முடியாது இந்த பூமியில் எந்த நன்மையும் செய்ய முடியாது இல்லையா அதனால் தான் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனம் இருக்கு தெரியுங்களா என்ன வசனம் துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாபிகளுடைய வழியில் நில்லாமலும் பிரியாசக்காரர் உட்கார மடத்தில் உட்காராமலும் அப்புறம் அப்புறம் தான் மனப்பாடமா தெரியுமே கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் வாக்கிவான் இதுக்கெல்லாம் விளக்க நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது என்ன படிக்கிறோம் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நட்டப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தரக்கூடிய இலையுதராதிருக்கிற மரம் அதை கேதுர் மரம் ஏற்கனவே படிச்சோம் இல்லையா கடைசி என்ன முடிக்கிறார் அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் கேஆசி செய்வதெல்லாம் புரியுதுங்களா அப்போ உண்மையான திருச்சபை செய்வதெல்லாம் பாக்கியம் அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த அற்புதத்துக்குள்ள கேஆர்சி வந்து திரள் கூட்ட வகுப்பாருன்னு சொல்றீங்க அப்போ இங்கே மனவாட்டி எங்கே இருக்காங்க மனவாட்டி காணமே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம் பாருங்க மனவாட்டி எங்கே இருக்கான்னு பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதரர் சோழன் இப்போ அந்த அற்புதம் எங்க எப்படி நடந்தது தெரியுமா பாருங்க வாஸ்கலாம் ஏற்கனவே படித்தோம் இல்லையா இப்போ அந்த அற்புதத்தை எலிசா எப்படி செய்கிறார் அந்த பையன் தான் அந்த நம்பிக்கை ஞாபகத்தில் வச்சுங்க அந்த பையன் மேலே அப்படியே குப்புற குப்புறப்படுக்கிறான் படுத்து அவன் கண்ணை அதாவது தன்னுடைய கண்ணை அவனுடைய கண்ணோட ஒட்ட வைக்கிறான் தன்னுடைய வாயை அந்த பையனுடைய வாயோட ஒட்ட வைக்கிறார் அனல் மூட்டுறார் அந்த உள்ளங்கையை அந்த பையனுடைய கையில் வச்சு அனல் மூட்டுறார் அவன் தும்மி எழுகிறான் புரிதா இந் இதுதான் நடந்த நிகழ்ச்சி இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் இதுக்கு ஒரு ஞான அர்த்தம் ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு இப்போ இதுக்குள்ளே தான் கூட்டம் இல்லை இந்த நிகழ்ச்சிக்குள்ள மனவாட்டியினுடைய ஒரு முக்கியமான ஒரு பார்ட் இருக்கு இப்போ சில வசனங்கள் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வசனங்களை படிங்க அந்த படித்ததுக்கப்புறம் நாமே டிசைட் பண்ணலாம் புரிஞ்சுங்களா எந்த இடத்துல இந்த மனவாட்டி இருக்கிறாங்க வாசிக்கலாமா பாருங்க முதல்ல கண் சங்கீதம் முப்பத்தி ரெண்டாவது சங்கீதம் எட்டாவது வசனம் வாசிக்கலாம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்றார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் கவனிங்க உண்மேல் உண்மேல் என் கண்ணை வைத்து கண்ணு மேலே கண்ணு வைக்கிறாரா உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் கவனிக்கிறீங்களா அப்படின்னா அவருடைய கண்ணை கொண்டு போய் அங்க அவன் மேலே வைக்கிறார் அந்த நம்பிக்கை இஸ்ரேல் ஜனங்க மேலே வைக்கிறாரா ஏதாவது புரியுதா விசேஷமாக நம்ம புரிஞ்சுக்கலாம் சகரியா இரண்டாம் அதிகாரம் மேல வசனம் பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சியோனே உன்னை விடுவித்துக்கொள் யாருங்க பாபிலோன் குமாரத்தின் மத்தியில் குடியிருந்து விடுவிக்கப்பட்ட சியோன் முக்கியமான நம்ம தெளிவா படிச்ச வசனம் பாபிலோனின் குமாரத்தின் மத்தியில் குடியிருக்கிற சியோனே உன்னை விடுவித்துக் கொள் பின்னாடி என்ன சொல்றாரு பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கருத்தர் சொல்லுகிறார் உங்களை கொள்ளையிட்ட ஜாதியின் இடத்திற்கு என்னை அனுப்பினார் உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் இப்போ சொல்லுங்கள் கண்ணு யார் தேவனுடைய கண்ணு அந்த கண்ணுக்குழுக்கிற மணி மைண்டில் வைக்கலாம் இந்த கண்ணை தான் வைப்பாராம் உன்மேல் என்னுடைய கண்ணை நான் வைப்பேன் புரியுதுங்களா யாருங்க கண்ணு அவருடைய மணி இதெல்லாம் யார் தெரியுமா அவங்க தாங்க உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் இந்த கண்ணை தான் வைக்கிறான் அடுத்தது கை வாசிக்கலாம் பாருங்க எஸ்ஐ ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி வசனம் நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி பாருங்க நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உனக்கு கொடுக்குற அசுத்தத்தை நான் எடுப்பேன் என்னுடைய கை உன் மேலே வச்சு அதை எடுப்பேங்கிறார் இப்போ அதை கை யாருன்னு தெரியணுமா இல்லையா பாருங்கள் எஸ்ஐ அறுபத்தி நாலாவது அதிகாரம் எட்டாம் வசனம் படிக்கலாம் இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா நாங்கள் நீர் எங்களை உருவாக்கினவர் நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை கை மாதிரி நாங்கள் அனைவரும் உன்னுடைய கரத்தின் கிரியை நம்ம ஏற்கனவே குயவன் குயவன் சப்ஜெக்ட் கையில் இதை வந்து புதிய பவுல் பவுலின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இது தயவு செய்து இந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வைக்கலாம் ஏன்னா இந்த வசனத்தினுடைய தாற்பயம் நமக்கு புரிஞ்சிருச்சுன்னு வைங்க நம்ம தேவனுக்கென்று நம்மளை முற்றிலும் அர்ப்பணம் செய்வோம் வாஸ்கலாம் பாருங்கள் ஏன் பேசி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஏனெனில் நற்கிரியகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு இதுங்களா நற்கிரியைகளை செய்கிறதுக்காகவே நாமோ கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய செய்கை என்ன புரிதா மிஷினு நல்ல கிரியைகளை செய்யக்கூடிய மிஷனாக தேவன் நம்மை கிறிஸ்துவின் மூலம் படைச்சிருக்கார் ஒரு மிஷினுடைய வேலை என்ன என்ன வேலையை அந்த மிஷினுக்கு செய்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்குறோமோ அதை தவிர வேறு எதுவும் செய்யாது அதுக்காக அந்த உதாரணம் சொல்கிற தயவுசெய்து நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம் ஒரு மிஷினுக்கு ஒரு வண்டி ஓடுறக்கு ஒரு மிஷின் இருந்துச்சுன்னா அந்த மிஷினை எந்த வேலையை வேலையை தான் செய்யும் ஓடுற வேலையை தான் செய்யும் அந்த மாதிரி நம்மெல்லாம் நற்கிரிகளை செய்வதற்காகவே இயேசு கிறிஸ்துவின் நாள் சிருஷ்டிக்கப்பட்ட செய்கைகள் கைகள் அவைகளை நாம் நடக்கும்படி முன்னதாகவே அவைகளை நமக்கு என்ன பண்ணியிருக்காரா ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார் அன்புக்குரிய சகோதர சகோதரியை கவனிக்கிறீங்களா அப்போ அவருடைய கண்ணு கிறிஸ்துவுடைய கண்ணு எலிசாவுடைய கண்ணு தானே பிதாவாகிய தேவனுடைய கண்ணு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்துடைய கண்ணு அவருடைய திருச்சபை ஏசு கிறிஸ்துடைய கை அவருடைய திருச்சபை படிக்கிறோம் இல்லையா அங்கங்கள் அதே மாதிரி வாய் கவனிக்கலாம் பாருங்க யோசுவா ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக பார்த்தீங்களா அன்னைக்கு சொல்றாரு இஸ்ரேல் ஜனங்கள் உன் வாயை விட்டு பிரியாது எப்படி புரிஞ்சுக்கலாம் மோசே பிரமாணத்தை தன்னுடைய வாயில பேசினார்னா இஸ்ரேல் ஜனங்களும் அதே வாயில அதே நியாய நியாயப்பிரமாணத்தை சொல்லணும் அப்போ அந்த ரெண்டு வாயும் ஒரே விஷயத்தை செய்தால் அதுதான் வாயோட வாய் புரிதா இல்லையா அப்போ இதில் எல்லாம் நீ செய்யும் கவனமாக இருக்கும்படி பகலும் அதையே நீ தியானித்துக் கொன்று முப்பத்தேழாம் சங்கீதம் முப்பதாம் வசனம் சொல்லுது நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தை பார்க்கலாம் மோசே கவனிக்கலாம் இரண்டாம் வருகையில் வரும்போது சொல்றது புரியுதா மோசே எகிப்தில் ஏற்கனவே இருந்தார் மீதியான் தேசத்துக்கு போயிட்டு திரும்பவும் எகிப்துக்கு வர்றது எத்தனாவது வருகை மோசேனுடைய ரெண்டாம் வருகை செகண்ட் கம்மிங் ஆஃப் மோசஸ் அதே மாதிரிதான் இங்கே செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் அப்போ மோசே ரெண்டாம் வருகையில் எகிப்துக்கு வரும்போது ஆரோன் மோசேக்கு வாயாக இருந்தார் படிச்சிருக்கோமா இல்லையா புரிஞ்சுங்களா மோசேக்கு யார் வாயாக இருந்தது ஆரோன் வாயாக இருந்தார் அதனால தான் அந்த ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்கள் யாத்திராகும் நாலாம் அதிகாரம் பதினாறு அவசனம் அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடைய பேசுவான் இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான் நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய் மோசை அதே மாதிரிதான் இப்போ நமக்கு நல்லா தெரியும் ஆரோனை போல ஒருவன் அழைக்கப்பட்டாலுடைய இந்த கனமான ஊழியத்துக்கு யாரும் வர முடியாது அப்போ இந்த ரெண்டாம் வரிகள் கூட ஏசு கிறிஸ்து மோசை மாதிரி அவருடைய திருச்சபையின் பிள்ளைகள் ஆரோனை போல இப்போ கவனிச்சு பாருங்க எலிசா தீர்க்கதர்சி பிள்ளை இறந்து கிடக்குது தன்னுடைய கண்ணை அது மேல வைக்கிறார் தன்னுடைய வாயை அது மேல வைக்கிறார் தன்னுடைய கைகளை அது மேல வைக்கிறார் அப்படின்னா புரிதா தன்னுடைய திருச்சபையை இஸ்ரேல் ஜனங்களுக்கு மேல வைப்பாரா அவர்கள் மூலம் இஸ்ரேல் ஜனங்கள் உயிரடைவார்கள் உயிரூட்டப்படுவார்கள் அந்த நம்பிக்கை மறுபடியும் அவங்களுக்கு பறக்கும் இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனியா செய்ய போறது இன்னைக்கு அவங்களை என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா அவங்க சொந்த தேசத்துக்கு அதாவது உலர்ந்த எலும்புகளை கூட்டிட்டார் கவனிக்கிறீங்களா தோல் அதாவது நரம்பு வந்துருச்சு நரம்பு என்பது பிடிப்பு தொழில் வளர்ச்சி வந்தாச்சு தோல் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய பாதுகாப்பு எல்லாமே இருக்கு ஆனால் இன்னும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுசு அவங்க என்ன செய்யல ஏற்றுக்கொள்ளவில்லை புரியுதா என்னைக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்களுக்குள்ள ஒரு உயிர் வரும் அருணோதயம் போல படிச்சிருக்கிறோம் உயிர் பெறுவாங்க உயிர் பற்றி என்ன சொல்லுவாங்களாம் சகரியால படிக்கிறோம் இல்லையா பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் தங்களுடைய ஒரே பேரான குமாரனுக்கு புலம்புகிற மாதிரி புலம்புவாங்களா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அதுதான் அப்போது ஒருத்தர் புலம்புறாங்கன்னா அதுக்கு அவங்க உயிரோடு இருக்கணும் இல்லையா அந்த உயிரோடு இருந்து புலம்புறாங்கன்னா அவங்க உணர்வு இருக்கணும் அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகள்ங்கிற உணர்வு வந்து அந்த உணர்வின் நிமித்தமாக தேவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படுகிற ஒரு நிலைமை கண்ணுக்கு தெரியிற ராஜ்யம் ஆரம்பித்து ஜஸ்ட்டு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும் அதுக்கு முன்னாடியே திருச்சபையை உயிர் தெளப்பி கவனிக்க எலிசாவோட அவங்க இணைஞ்சிடுறாங்க அதனால தான் எலிஷாவுடைய கண் எலிஷாவுடைய கை அப்போ எலிஷா பாருங்கள் கே ஆர்சி தனியாக தான் இருக்கார் பாருங்கள் திரள் கூட்டம் பின்னாடி தனியாக தான் இருக்கும் ஆனா திருச்சபை ஏசு கிறிஸ்துவோட இணைந்திருக்கும் கே ஆர்சி திரு புரிதா திரள் கூட்டம் தனியாக தான் இருக்கும் ஆனா இவர்கள் திருச்சபை ஏசு கிறிஸ்துவோட இணைந்திருப்பார்கள் அவருடைய கண்ணா இருப்பாங்க அவருடைய கையாக இருப்பாங்க புரிதா அவருடைய வாயாக இருப்பாங்க அவர்களுடைய மகா பெரிய மேன்மையான ஒரு சொல்லப்போனால் அந்த ஒரு நடவடிக்கைகள் தான் இஸ்ரேல் ஜனங்களை உணர்வடைய செய்யும் உணர்வாங்க புலம்புவாங்க தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை வாங்குவாங்க அதற்கு பிறகு தேவனோடு சஞ்சரித்து ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் தேவனிடத்தில் திருப்புகிற மகா பெரிய வேலையில் இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு மகா பங்கு தேவனங்க அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க ஸோ இதை நமக்கு ஞாபகப்படுத்துவது தான் இந்த சூனியமையாளின் குமார் என்கிற அந்த பாடத்தில் எலிசா வித்தியாசமான முறையில் அந்த குழந்தையை உயிர் பெற்று வர வச்சார் தெரியுங்களா அதனால தான் சொன்னேன் சும்மா சாதாரணமாக ஒரு ஜபம் மண்ணி எந்திரிச்சு எந்திரிச்சு வைத்திருக்கலாம் ஏன்னா ஏன் இந்த முறையை அவர் செய்து காமிக்கிறார் இது திருச்சபை இந்த மாதிரி தான் இஸ்ரேல் ஜனங்களை உயிர் தெளிம்பி வருவதற்கு அதாவது உணர்வு கொண்டு வர்றதுக்கு தேவன் இப்படி ஒரு ஒரு வேலையை செய்ய போறாருங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் நாமையே புரிஞ்சுக்கணும் நாம தாங்க அந்த திருச்சபை நம்ம தான் அந்த திருச்சபை அப்படின்னா அந்த உணர்வு முதல்ல நமக்கு இருக்கணும் ஏன்னா பிதாவாகிய தேவனுடைய கண்ணு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கண்ணை இப்போ நம்ம மேலே வச்சுருக்கார் பிதாவாகிய தேவனுடைய கை வலது கரம் படிக்கிறோமில்லையா அந்த கரத்தை இப்போ நம்ம மேலே வச்சுருக்காரு பிதாவாகிய தேவனுடைய வாய் அதான் வார்த்தை இல்லையா வார்த்தை மாம்சமானது அந்த வார்த்தை இப்போ நம்ம மேலே வந்திருக்கு இப்போ நம்ம மேலே வந்த இந்த மூன்றுமே நமக்குள்ளே அது வேலை செய்யும் போது கிறிஸ்துவோட நம்ம போற ஒரு சூழ்நிலை இணையும் போது இஸ்ரேல் ஜனங்களையே உயிர் தெழுப்பக்கூடிய அதாவது உணர்வு கொண்டு வரக்கூடிய ஒரு மகா பெரிய வேலையில் நம்ம ஈடுபட போறோம் ஆகவே அன்புக்குரிய சகோதர சர்களை இப்பவே அந்த உணர்வு நமக்குள்ள வர வேணும் தேவன் நம்மளை பார்த்து என்ன சொல்றார் உணர்வடையுங்கள் அப்பொழுது மற்றவர்களுக்கும் உணர்வுக்குள்ள கொண்டு வருவீங்க என்று சொல்றார் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக Tchau. Uh...